சொந்தங்களே யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஊராட்சி செயலாளரை பணி நியமனம் செய்வதற்கு யாருக்கு வந்து அதிகாரம் இருக்குது? ஊராட்சி மன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லை கலெக்டருக்கு அதிகாரம் இருக்கா? சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இன்றைக்கி கிராம ஊராட்சியில் பார்த்திங்கன்னா தலைவர், துணைத்தலைவர், வார்டு உறுப்பினர் எல்லாமே மக்களால் வாக்குமுறை மூலம் தேர்வு செய்யப்படுறாங்க. ஆனால் அந்த கிராம ஊராட்சி செயலாளர் மட்டும் அரசாங்கத்தெல்லாம் நேரடியான செய்கிறாரு, நியமிக்கப்படுறார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில குளறுபடிகள், ஒரு சில பிரச்சனைகள் ஊராட்சி நிர்வாகத்தில் அரசாங்கம் தலையிடுது அப்படின்னு குற்றச்சாட்டை ஊராட்சி தலைவர்கள் வைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஊராட்சி தலைவர்கள் ஊழல் செய்வதற்கு அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து நியமிக்கிறதுனால தான் நாங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் கொண்டு வரணும், அரசாங்கம் அவங்களோட சைட்டில் என்ன செய்கிறாங்கன்னா வைக்கிறாங்க, முன்மொழியோ வைக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடைசிக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் கடந்து போகிற உறவுகளாக இருப்பீங்கன்னா போகிற போக்கில் பகிர்ந்துட்டு போங்க, நிச்சயம் இன்னொருத்தருக்கு அது கட்டாயம் தேவைப்படும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா பக்கமும் பகிரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜமீன் நத்தம்பட்டி அப்படிங்கிற ஊராட்சி தலைவர் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வழக்கில் வந்த தீர்ப்பு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செய்தித்தாள்களில் அங்கங்கே சின்ன சின்ன நியூஸ்கள் எல்லாம் செய்தி எல்லா பக்கம் பகிரப்படுது. நானும் அந்த செய்தியை பார்த்தேன். அதில் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அதாவது விருதுநகர் மாவட்டம் ஜமீன் நத்தம்பட்டி அப்படிங்கிற கிராம ஊராட்சியில் மாயி அப்படிங்கிற கிராம ஊராட்சி தலைவர் இப்போ 2021 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தில் நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சி செயலாளர் வந்து பணியில் இருந்திருக்காரு. ஒரு சில மாதங்கள் வந்து அவர் வந்து உயர் பதவி பெற்று பணிமாறுதல் செய்யப்பட்டு போயிட்டதாகவும், அதுக்கப்புறம் அந்த இடம் காலியாகவே இருந்ததாகவும், அப்புறம் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் கூட்டி தீர்மானம் இயற்றி தர்மராஜ் அப்படிங்கிற ஒரு புதிய செயலாளர் வந்து கிராம ஊராட்சியை நியமனம் பண்ணுறாங்க. இந்த கிராம ஊராட்சியை நியமனம் பண்ண அந்த நியமனம் செல்லாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் என்ன செய்கிறார், இடைக்கால தடை வந்து உத்தரவு போட்டார். உத்தரவு போட்டார், அதை எதிர்த்து தான் இந்த மாயி என்ற ஊராட்சி தலைவர் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து என்ன செய்கிறாரு, கிராம ஊராட்சிக்கென்று பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் வந்து ஒரு வலிமையான சட்டம் எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சட்டத்தில் வந்து கலெக்டர் வந்து தலையீடு வந்து சரியான முறைமை அல்ல, இது வந்து எங்களோட உரிமையை பறிக்கிறதாக இருக்குது, அதனால் உடனடியாக வந்து நீதிமன்றம் தலையிட்டு இந்த அவருடைய ரத்து உத்தரவை வந்து நீங்கள் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இதை விசாரித்த நீதிபதி என்ன பண்ணியிருக்காரு, கலெக்டரோட உத்தரவு தற்சமயம் வந்து நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை நிறுத்தி வைக்கிறதாக தீர்ப்பு வெளியாகிருக்கேன். அதை குறித்து தான் நம்ம பேப்பரில் படிக்கிறோம். ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் ஊராட்சி செயலாளரை நியமனம் செய்ய முடியுமா? கண்டிப்பாக நியமனம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது. அதாவது பார்த்திங்கன்னா ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 103 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி அமர்த்தல் செய்யலாம். ஒரு கிராம ஊராட்சி ஒன்றுக்கு மேற்பட்ட அலுவலர் என்ன செய்யலாம்னா தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய நிர்வாகத்தின் தேவைக்காக பணி அமர்த்தலாம் அப்படிங்கிறதாக சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அதே பார்த்திங்கன்னா ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 102 நிபந்தனை இருக்குது. ஒரு பணி வந்து இப்படி தான் பணியாளர் வந்து நியமிக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனை, அரசாங்க அலுவலர்களுக்கு 18 தான் ஆரம்பம், 18 மேலே தான் அரசாங்க அலுவலகத்தில் வேலையில் சேர முடியும். அதே மாதிரி ஒரு 59 வரைக்கும் தான் அவங்க இருக்க முடியும், அப்போ ரிட்டைர்மெண்ட் ஆயிடணும். இந்த ஒரு வரைமுறை இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் ஒவ்வொன்றுக்கு இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஒரு வரைமுறை இருக்குது. 18 மேலே ஊராட்சியெல்லாம் வர முடியும், 59 ஆயிடுச்சு அப்படின்னா அவர் பணி நிறைவு பெற்றுக்கொள்ள வேண்டியதான். ஏன்னா வந்து அரசாங்க அலுவலருக்கு என்ன நடைமுறையோ அதே நடைமுறை தான் ஊராட்சி செயலாளர்கள் ஊராட்சியில் வந்து யாரை பணி நியமனம் பண்ணாலும் அவங்களுக்கும் அதே வரைமுறை தான். இது வந்து பணி நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி பிரிவு 102 சொல்லுது. 103 பணி அமர்த்துதல் விவரமாக நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணி மாறுதல் உத்தரவுன்னு 104 பிரிவு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பணி மாறுதல் உத்தரவு வந்து இப்போ சமீபத்தில் இப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்க. இப்போவும் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 104 ஏஎம்பிஏ என்ன செஞ்சுருக்காங்கன்னா அரசாங்கம் திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க, இந்த பணி மாறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஊராட்சியின் ஆய்வாளராகிய மாவட்ட ஆட்சியர் தான் என்ன செய்யணும், இவங்களை பணி மாறுதல் பண்ணணும். ஊராட்சி செயலாளராக பணி மாறுதல் பண்ணுறது அவங்க தான் பண்ணணும். இனிமே என்னென்னா இதற்கென்று ஒரு தனி அலுவலர் நியமித்து ஊரகத்துறை மூலம் கட்டுப்பாட்டில் கீழே கொண்டு வந்து இந்த பணி மாறுதல்ங்கிற உத்தரவை இன்னி கலெக்டருக்கு அல்லாமல் இன்னொருத்தர் வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே என்ன சட்டத்திருத்தம் பண்ணாங்க, இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன சட்டத்திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருக்கோம். இந்த 104 திருத்தம் பண்ணியிருக்காங்க, 106 திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த 106 அப்படின்னா தண்டனை வரும். அதாவது ஊராட்சியில் தப்பு பண்ணால் அவங்க கடமை மீறினா அவங்கமே துறை சார்ந்த நடவடிக்கை என்ன எடுக்க முடியும், இந்த தண்டனை வழங்கும் அதிகாரம் முன்னாடி ஆய்வாளருக்கு தான் இருந்துச்சு. அதாவது ஊராட்சியின் ஆய்வாளராக மாவட்ட ஆட்சியர் தான் இருந்துச்சு. இந்த மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரத்திலிருந்து இன்னொரு நபரை நியமிச்சிருக்காங்க. 106 என்ன செய்ய திருத்தம் பண்ணி
தனி அலுவலர் நியமிச்சிருக்காங்க. இதை ரெண்டையும் குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன், அதை பார்க்க நினச்சிங்கன்னா மேலே காலில் லிங்க் தரேன், உறவுகள் மறக்காமல் பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கல்ல. உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கிராம ஊராட்சிக்கென்று தனி அதிகாரம் பவர் கட்டாயம் இருக்குது. இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட முக்கிய நோக்கமே அதுதான், கிராம ஊராட்சிக்கான ஒரு முக்கியமான பவர், அதாவது தன்னிச்சையான ஒரு அதிகார அமைப்பு தான் இந்த கிராம ஊராட்சி. ஒரு சட்டமன்றத்துக்கு என்ன இணையான அதிகாரமோ அதே கிராம ஊராட்சிக்கு இணையான அதிகாரம். ஊராட்சி செயலாளர் குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, ஊராட்சி செயலாளர்கள் அரசாங்கமே நியமிக்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எங்களோட இசைந்து வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஊராட்சி செயலாளர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்கள வந்து இவங்களோட கட்டுப்பாட்டில் நாங்கள் வந்து அடிமையில் இருக்க முடியாது, அரசாங்கமே எங்களை நியமிக்கிறதான் சரி அப்படின்னு சொல்லி ட்ரெஷரிலேருந்து சம்பளம், அரசாங்க அலுவலகத்துக்கு மாதிரி எங்களுக்கும் ட்ரெஷரிலேருந்து சம்பளம் வந்துச்சுன்னா எங்களுக்கு அதோட பெரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த சட்டத்திருத்தம் பண்ண காரணமே அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் முழுசாக தெரியல, அப்படி வந்துருச்சு அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க அரசாங்க பணியாளர் அப்படின்னு போயிடறாங்க. இப்போ எப்படி நியமனம் பண்ணியிருக்காங்க, 2013 பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்புது. ஊராட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு விருப்பமான, தங்களுக்கு நெருக்கமான, தங்களோடு சேர்ந்து இசைந்து போகக்கூடிய நபர்களை என்ன பண்ணுறாங்க, தீர்மானம் ஏற்றி அவங்க வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அதனால் கிராம ஊராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது, யார் எதை கேட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஊராட்சி தலைவரும் செயலாளரும் ஒரு இணக்கமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே நபர்களாக இருக்கிறாங்க, நினச்சா ஒருத்தர் பணியில் வச்சுக்கிறாங்க, இல்லைனா தீர்மானத்தை போட்டு ஊராட்சியில் தூக்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு பணி வேணும், அதனால் அரசாங்கம் தலையிட்டு இந்த சட்டத்திருத்த மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. 2013 ஊராட்சியில் சொல்கிறாங்க. அதேமாதிரி ஊரவளர்ச்சித்துறை சம்மந்தப்பட்ட சங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தில் அரசாங்கம் தலையிட்டு இதை சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பண்ணுறாங்க, நேரடியாக மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாங்க, பணி நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பணி நியமனமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஊராட்சி செயலாளரை எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஊராட்சி செயலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வர வச்சு அவங்களுக்கான ஒரு விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு நேரடியாக தேர்வு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2018 வேலூரில் வந்து அந்த மாதிரி வந்து 33 காலி இடங்களுக்கு வந்து ஊராட்சி செயலாளர் பணி நியமனத்துக்காக ஆள் எடுக்கிறாங்க. அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா, ஒரு நபர்கிட்ட கிட்டத்தட்ட 10 லட்சம் மேலப்பட்டு 3 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்தால் ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அதுவும் 2018 நடந்த ஒரு சம்பவம் தான். இப்போ நேரடியாக அரசாங்கம் தலையிட்டு ஊராட்சியில் நியமனம் பண்ணாலும் அங்கேயும் பிரச்சனை என்ன செய்யுது, ஊழல் லஞ்சம், அங்கேயும் தலைவரிச்சு அடதான் செய்யுது. இப்போ ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஊராட்சியாளர் பணிக்கு வரான் அப்படின்னா, கண்டிப்பாக அவன் ஊராட்சி தலைவரோடு சேர்ந்து அவன் கோஆப்ரேட் பண்ண மாட்டான். எப்படி அந்த 10 லட்சம் 20 லட்சம் அவன் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் அவன் பார்ப்பானே தவிர, கிராம ஊராட்சி தலைவரோடு சேர்ந்து ஒன்றா போக மாட்டான். கிராம ஊராட்சி தலைவருக்கு பிடிக்காத நபராக ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார்னா கிராம ஊராட்சி நிர்வாகமும் போய் சேராது, ஓடி கிடையாது. அப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா, இதுவரைக்கும் ஒரே குளறுபடியாக தான் இருக்குது. ஸோ சட்டத்திருத்தம் வந்திருக்கு, இந்த சட்டத்திருத்தம் எந்த அளவுக்கு ஊராட்சி நகர்வுக்கு நேராக கொண்டு போக, பெரிய பெரிய தன்னார்வலர்கள் அமைப்புலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்திருத்தமே ஊராட்சி நிர்வாகத்திற்கு ஒரு எதிராக தான் சட்டத்திருத்தமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து ஊராட்சி நிர்வாக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக அடக்கி வைக்கிறதுக்குமான ஒரு தலையிட்டு, அரசாங்கமே நேரடியாக தலையிட்டு இதை வந்து அடக்குமுறை மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு சில இதுலெல்லாம் நான் ஃபேஸ்புக்கிலெல்லாம் கண்டன பதிவுகள் வந்து நான் பார்த்துருந்தேன். இப்போ பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராம ஊராட்சிக்கு எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை அமையலையோ கிராம வச்சு நேரடியாக வழக்கு பதிவு பண்ணலாம். அதில் எந்த மாட்டுக்குன்னு அதைத்தான் இவர் பண்ணியிருக்காரு. எங்களுடைய சட்டத்தில் வந்து அரசாங்கம் தலையிட்டு இப்படி பண்ணக்கூடாது, கலெக்டர் தலையிட்டு இப்போ பண்ணக்கூடாது, எங்களுக்குன்னு தனி அதிகாரம் இருக்குது. அந்த அளவுக்கு தில்லா போய் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. இது இந்த விஷயத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு திட்டத்திலையும் சரியான ஒரு முறைமை நம்மளுக்கு வந்து சேரல அப்படின்னா, கிராம ஊராட்சி நேரடியாக வழக்கு தொடுக்கலாம். அதில் எந்த மாட்டுக்கு இந்த வழக்குக்கான செலவை கிராம ஊராட்சி கணக்கில் எழுதிடலாம். ஆல்ரெடி வந்து எங்கள் ஊருக்கு என்னென்ன தேவை, இப்போ போர் வேணும், ரோடு வேணும், இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக வந்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம், கிராம ஊராட்சி மூலம் கேட்டுட்ருக்கோம். எங்களுக்கு வந்து மேலிடத்துல இது எதையுமே பண்ணி கொடுக்க மாட்டோம். அது சம்மந்தமாக என்ன செய்யலாம், ஆவணங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். ஒரு ஊராட்சி நிர்வாகம் வழக்கு தொடுக்கலாம். வழக்கு தொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீதிமன்றம் தலையிட்டு அதை சரி பண்ணி கொடுக்குற அந்தளவுக்கு இணையான அதிகாரம் படைத்தது ஊராட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். அதாவது ஊராட்சி செயலாளர் இன்றைக்கு வரைக்கும் ஊராட்சி தலைவர் நியமனம் பண்ண முடியாத அளவுக்கு அது மாறி போயிடுச்சு. ஆனாலும் கூட ஒரு வலிமையான அதிகாரம் இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், மிக தெளிவாக இருந்திருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஊராட்சி சட்டம் 1994 புத்தகத்தை வாங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னா, இது போன்ற சட்டத்திட்ட விழிப்புணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் நல்ல பதிவுகளோடு உங்களை வேறொரு காலம் சந்திக்கிறவர்களை, பாய் பாய் பாய்.